இன்னைக்கு பணங்களையும் தன்னங்களையும் குடிச்சிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கல்ல அது நியாயத்தை தட்டப்பட மாட்டானுங்க அட பஞ்சாயத்து ஒன்னு இருக்குதல்ல கோயில் நடத்தவனு தான் நாம தரக்க போக வேண்டியதுதான் அன்னி கையெழுத்து போட்டு குடுப்பது என்ன செஞ்சீங்க வாய் சுயம் போட்டு பேச விரதிக்கல ஓ இப்படியே இருந்தா என்ன ஆகிறது இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சா வேணும் ஏடா நான் ஊர் பிரச்சனை கவனிக்கிறதா ஓம் பிரச்சனை கவனிக்கிறதா கையடா ஊருக்குள்ள ஒரு பொதுக்கூட்டம் பஞ்சாயத்து நடக்க விட மாட்டேங்கிறானுங்க பார் ஒட்டிட்டு பாரதேசனாயிங்க எங்க நிலத்தை எல்லாம் குடுத்து போட்டு சோத்துக்கே வழி இல்லாம இருக்கிறோமுங்க சும்மாடா பெரிய தஞ்சாவூர்ல பண்ணையா ரேஞ்சுக்கு பேசுறாங்க சீக்கிரக்காரர் நீங்க தாங்க இதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்யணும் நீங்க தாங்க தீர விசாரி விசாரி யாரா இந்த காரியத்தை செஞ்சவன் நீயா ஓடு ஐயோ நாத்தம் தாங்க முடியலடா ஓடு ஐயோ விஷவாயு தாக்குற மாதிரி இருக்குடா எல்லாருக்கும் வணக்கம் அப்பா அன்றையர் கவுண்டர் கோயில் நிலத்தை விட மாட்டேங்கிறாருன்னு இந்த ஊர் ஜனங்க பெட்டிஷன் கொடுத்திருக்காங்க அத நீங்க தான் விசாரிக்கணும் இங்க பாருங்க இந்த டிரவுசர் கவுண்டரோட அப்பா ஊர்ல இருக்கிற ஏழைகளுக்கு எல்லாம் பணத்தை கொடுத்து கோவில் நிலத்தை எல்லாம் எழுதி வாங்கிட்டாரு ஐயோ நிக்க முடியலடா சாமி அத அவரா பார்த்து ஏழைகளுக்கு எல்லாம் கொடுக்கறாரா இல்ல விசாரிச்சு நீங்க வாங்கி கொடுக்கறீங்களா இல்ல நாங்களே ஒரு கை பாத்துக்கிட்டுமா எவன்டா இந்த காரியத்தை சென்ற செத்த நாயத்தின் மாதிரி அட இரப்பா இருக்க முடியல ஐயா இரப்பா உனக்கு தான் சொல்றேன் அவங்க அடகு வச்ச நிலத்துக்கு பணத்தை பைசல் பண்ணிட்டு திரும்ப கேக்குறானுங்க பேசாம கொடுத்துற வேண்டியதானே நம்ம குடும்பம் ஒன்னா இருக்கிறப்ப எங்க அண்ணன் சக்கர கவுண்டர் எழுதி வாங்கினதாக்கும் நான் தான் எனக்கு வேண்டாம்னு எழுதி கொடுத்துட்டேன் அது மாதிரி நீ எழுதி கொடுத்துற வேண்டியதானே வீணா ஏழைங்க பாழைங்க வயித்துல அடிக்காதப்பா இந்த பாருங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் அன்னைக்கு சித்தப்பா எனக்கு ஒரு சேரி பண்ண கல்யாணம் பண்ணி வச்சாரு அதான் நான் ஒத்துக்கிட்டேன் இன்னைக்கு என்னதான்னா என் நிலத்தை எல்லாம் பிடிக்கிட்டு என்ன ஆண்டி ஆக்கணும்னு நினைக்கிறாரு அவர் சொல்லித்தான் நீங்க எல்லாரும் கூடியிருக்கீங்கன்னு தெரியும் ஆனா நான் இங்க வந்தது உங்க பஞ்சாயத்து முடிவை கேட்கறதுக்கு இல்ல பின்ன உங்ககிட்ட இருக்கிற நிறைய ஜனங்கிட்ட காட்ட வந்தியா யாரா இந்த காரியத்தை செஞ்சது நிக்க முடியலடா இந்த பாருப்பா தட்டை எங்களுக்கு தெரியும் என்ன தரா தின்னீங்க இந்த பஞ்சாயத்துக்கு நான் கட்டுப்பட மாட்டேன் என்ன ஆனாலும் சரி நாளைக்கு நான் ஏறு கட்டுவேன் இது ஒண்ணு சரிப்பட்டு வராது போல இருக்கு நாளைக்கு சர்வேற வர சொல்லுங்க மற்ற விஷயத்தெல்லாம் பேசிக்குவோம் இந்த காரியத்தை எவன்டா செஞ்சு ஆனா தர்த்தரம் முடிச்சவனே உன் குழந்தைதான் இதை செஞ்சதா நாத்தம் தாங்க முடியலடா குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தீங்களா இல்ல நாய்ப்பால் கொடுத்தீங்களா ஏண்டா இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷாடா பஞ்சாயத்து தூக்கிட்டு வந்திருக்கீங்க ஏண்டா டேய் பாரதேசி நாய இந்த பெட்ரோல் ஊத்தி கலந்தாலும் போகாதரா இந்த சட்டைய நீ ஏன் வச்சுக்க பஞ்சாயத்து நாரி போச்சுடா என்ன நாரை என்ன பாத்து சும்மா நிக்கிறீங்க ராவகாலம் வர போகுது புள்ளைகள் ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லது நீங்க ரெண்டு பேரும் நல்ல ஐயோ 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 சொன்ன கடை ஏய் வெட்டு சத்தத்தை வெட்டு வெட்டு ஏய் என்னது கல்யாணம் மண்டபமா இல்ல சாவு மண்டபமா அவன் என் தம்பி இவளுக்கு தாய் மாமே அவனுக்கு தான் இவ்வளவு கெட்டதா இருந்தது ஏய் வாய்க்கு பிளாஸ்டர் போட்டுவேன் இந்த தாய் மாமே நாய் மாமன்ங்கறதெல்லாம் என்கிட்ட நடக்கவே நடக்காது இந்த பாருங்க பிளாக் பிரதர் காதல்ங்கிறது தெய்வீகமானது அதை எந்த கருப்பிட்டி தலையினாலும் பிரிக்கவே முடியாது நாங்க ரெண்டு பேரும் சண்டையில மீட் பண்ணோம் ஏன் மனச அவ இழுக்க அவ மனச நாய் இழுக்க இறுதியில எக்ஸ்ட்ரீம் போய் எங்க ரெண்டு பேருக்கு லவ் டெவலப் ஆகி போச்சு அதனால இனிமே நான் இங்கதான் தங்க போறேன் நீ வந்து ஊரை விட்டு வெளியில ஓடி போயிரு நான் ஊர்ல இல்லாத போது என் முறப்புடுக்கு தாலி இட்டீங்கல்ல என் வயிற்று சும்மா விடாது பர்னால வலிச்சு நக்கீர்றா தம்பி வந்தது வந்துட்ட பிள்ளைகளை ஆசீர்வாதம் பண்ணு ரெண்டு பேரும் கால விழுங்க எங்க கால காட்டு பாக்கலாம் இந்த கதையெல்லாம் ஏங்கிட்டு கூடாத தல எது கால் எதுன்னு தெரியாது இந்த காண்டாமிரத்துக்கால நாங்க உடனுமா நோ ஏன் சுயமரியாதை என்ன ஆகிறது அம்மா நீ யாவது தாய் மாமன் கால விழுமா ஏய் ஒரே அப்பா போடு அவன் கால விழுந்தினா அப்படியே நின்னுட்டு ஆசீர்வாதம் பண்ண சொல் நல்லாருமா நல்லாரு இந்தா என்னுடைய சர்வ மொய்ப்பணம் இத வச்சுக்கிட்டு நீங்க நல்லா வாழுங்க ஏய் அத குடுறே பாருங்க சார் இந்த நோட்டை ஒரு தடவை நல்லா பாருங்க சார் இந்த சந்தர்ப்பத்தை விட்டா உங்களுக்கு மறு சந்தர்ப்பம் வாய்ப்பது அரிது சார் எங்கேயோ ஒரு வாரமா கரையாம் புத்துக்கட்டு உட்கார்ந்து கைய உள்ள விட்டு நோண்டி எடுத்துட்டு வந்திருக்கான் சார் இத வச்சுட்டு நாங்க ரெண்டு பேரும் நல்லா வாழணுமா இத வச்சிருந்தாலே வாழ முடியாது இத வச்சுட்டு நீயே வாழு கமான் டேய் லாஸ்ட் மினிட்ல ஒரு வார்த்தை சொல்றேன் முறமாமே நுறமாமேன்னு எப்பாவது வீட்டு பக்கம் வந்த
இந்த மூஞ்சிய சேஞ்ச் பண்ணி அனுப்பிடுவேன். கம் ஆன் எல்லாரும் வாங்க வாங்க. என்னடா அது ஓ முறப்பனையா கட்டிக்கிட்டு ஒனிவே வீட்டுக்குள்ள வரான்னு சொல்லிட்டு போறான். கல்யாணம் மட்டும் தானடா நடந்துச்சு, ஃபர்ஸ்ட் நைட் எப்படி நடக்குன்னு பாத்துறேன். சின்ன சின்ன ஆசை, சரகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை. அது என்ன சின்ன சின்ன ஆசை? நான் எல்லாம் பெருசு பெருசா தான் ஆசைப்படுவேன். டேய் ஆடாங்க ஒண்ணியா, இது என்ன அநியாயமா இருக்கு? முதலர் உணா பூவெல்லாம் தொங்கு பலகாரம் பாலெல்லாம் வச்சிருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், இது என்ன தவிட்டு மூட்டையா இருக்குதே? அப்படி எல்லாம் பேசாதீங்க, எங்க பரம்பரையே தவிட்டு வியாபாரம் தானுங்க. எங்க ஐயன் பேரு கூட தவிட்டு ராமசாமி தானுங்க. எங்க அம்மா ஐயன் முதலர் கூட தவிட்டு முட்டையில தானுங்க நடந்தது. அவங்க நடக்கிறான் மெத்த வாங்க காசு இல்லாத நாய். டேய் தவிட்டு ராமசாமி, என் வாழ்க்கையவே நாசமாக்கிட்டியடா. நல்ல வேலை உங்க ஒப்பன் தவிட்டு வியாபாரம் பண்ணா நான் தப்பிச்சேன். உலகாய வியாபாரம் பண்ணியிருந்தா முதலீடுல மூக்கு வாயெல்லாம் தண்ணி தான். அதெல்லாம் பேசாதீங்க, சீக்கிரம் வாங்க. தெல்லக்கிளி அவ்வளவு அவசரமா? போங்க, வெக்கமா இருக்குதுங்க. சரி இனி வெக்கப்பட்டு என்ன ஆகிறது? தவிட்டு மூட்டையோ புண்ணாக்கு மூட்டையோ ஒரு ஜில் பாத்தா ஒரு கல் பாத்தா வா. இப்ப தாண்டா நான் கட்டி பிடிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்குள்ள அப்பாண்டானே எவனோ எனக்கு முன்னாலே முதல்ல எவனோ நடத்திட்டானா? அப்படி எல்லாம் இருக்காது. ஐயோ எனக்கு பயமா இருக்கு, இந்த வீட்டுல எந்த பக்கம் திரும்பினாலும் தூக்கு போட்டு வீடு மாதிரியா இருக்கு. அப்பா நான் உனக்கு அப்பனாடா. என்னையும் அம்மாவை விட்டுட்டு உனக்கு எப்படி போ மனசு? ஐயோ ஐயோ நான் மோசம் போயிட்டேனே அம்மா, நான் நம்ப மாட்டேன் அம்மா, நான் ஏமாந்துட்டேனே. என்ன பாவம் மாமியார்?